விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பண விரயம் அலைச்சல் டென்ஷன் குறையும் காரியம் ஜெயமாகக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இருக்கும் நம்முடைய சேனலில் நட்சத்திரங்களின் கர்ம பலன்கள் பதிவிட்டுள்ளோம் அவரவர் பிறந்த நட்சத்திர கர்ம பலன்கள் நம்முடைய சேனலில் பலன்கள் பார்த்து பயனடையுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க நன்றி விருச்சகம் காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசி விருச்சக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் கடந்த இரண்டு மாதமாக அஷ்டமத்தில் மறைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் அஷ்டமத்தில் ராசி அதிபதி மறைந்திருக்கும் பொழுது பண விரயங்களும் அலைச்சலும் டென்ஷனும் தேவையில்லாத மனவிரக்தியும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டது மே மாதம் பத்தாம் தேதி மிதனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகி கடகத்திலே ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை ஒரு ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கு நேச நிலையில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த செவ்வாய் பகவானால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு காரியங்கள் ஜெயமாகப் போகிறது விருச்சக ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் வந்து பாக்கியத்தில் அமரும் பொழுது சில நன்மைகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சில சில தடங்கல்களும் உருவாகும் ஒன்பதாம் வீடு என்பது பாக்கியம் தந்தை ஸ்தானம் அங்கே வந்து செவ்வாய் அமரும்போது தந்தை உடனான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை நண்பர்கள் உறவினர்களுடைய எண்ணிக்கை சற்று அதிகமாகும் ஏனென்றால் செவ்வாயுடன் சுக்கர பகவான் கூட்டணி சேர்கிறார் செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேரும் பொழுது ராசி அன்பர்கள் இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு நாட்களும் உங்களுடைய கனவுகள் நனவாகப் போகிறது சுக்கரனும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்தால் காதலித்து கொண்டிருப்பவர்கள் உடனடியாக திருமணம் செய்யலாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு டக்குன்னு திருமணம் செட் ஆகிவிடும் ஆறிலே குரு மறைந்தாலும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் நீச நிலையில் இருக்கும்போது விருச்ச ராசி என்பவர்களுக்கு சுபகாரியங்கள் ஜெயமாகம் இந்த ஒரு ஐம்பத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு சுபகாரியங்கள் ஜெயமாகும் காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யலாம் புதிய காதல் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரன் செவ்வாய் கூட்டணி நண்பர்களும் உறவினர்களையும் கூட்டணி சேர்த்த போகிறது பெரும்பாலும் ராசி என்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஐம்பத்தி ஒரு நாட்கள் பண விரயங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள் கடகத்திலே செவ்வாய் அமர்ந்து விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் ஞானக்காரகன் கேது அமர்ந்திருக்கிறார் கேதுவாய் செவ்வாய் பார்வை செய்கிறார் அலைச்சல் குறையும் தண்ணியை எடுத்து நெருப்பில் ஓத்தனா சட 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 பரபர பர என்று புரிந்து கொள்ளும் அந்த நெருப்பு வந்து தண்ணியை வந்து நெருப்பில் ஓற்றும் போது அணைந்து விடும் நெருப்பு கிரகம்தான் இந்த செவ்வாய் புகான் செவ்வாய் வந்து கடலிலே இறங்கும் பொழுது செவ்வாயினுடைய தன்மை முழுமையாக குறைகிறது கோபமும் ரோசமும் தேவையில்லாத அலைச்சலும் ராசி என்பவர்களுக்கு குறையும் தேவையில்லாமல் எது ஒன்றுக்கு நீங்கள் அலைந்து கொண்டிருந்தீர்கள் அந்த அலைச்சல் குறையும் டென்ஷன் குறையும் நல்ல உறக்கம் வரும் பனிரெண்டாம் வேட்டை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது விரயமில்லாத வாழ்க்கை இன்னொரு ஐம்பத்தி ஒரு நாட்களுக்கு உண்டு விரயத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது விருச்சக ராசி என்பவர்களுக்கு நல்ல தான் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வையால் மகர ராசியை பார்வை செய்கிறார் மூன்றாம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தைரியம் வீரம் மேம்படம் நீங்கள் முயற்சி செய்தது வெற்றி தான் எதை முயற்சி செய்கிறீர்களோ அது வந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கப் போகிறது மூன்றாம் வீட்டை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது தைரியம் வீரம் உங்களுக்கு செயல்படுகிறது முயற்சி செய்யுங்கள் முன்னேற்றம் அடையுங்கள் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது அருதாஷ்டம சனியின் பாதிப்பு குறைகிறது அவஸ்தைகள் குறைகிறது சனி பகவானை செவ்வாய் பாரி செய்யும் பொழுது சனி பகவான் தான் இருக்க போகிறார் அலச்சலம் டென்ஷனும் படபடப்பம் இல்லாமல் விருச்சை ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஐம்பத்தி ஒரு நாட்கள் செயல்பட போகிறீர்கள் வேலை தொழில் மூலம் வருமானங்கள் உண்டு சேமிக்க தொடங்கக்கூடிய காலகட்டம்தான் எதிர்வரக்கூடிய ஐம்பத்தி ஒரு நாட்கள் கடகத்திலே செவ்வாய் நேசமடைந்து கலத்தரக்காரகன் சுக்கரனுடன் கூட்டணி பொழுது திருமணம் நடக்கும் வேலை தொழிலில் லாபங்களை எதிர்பார்க்கலாம் விரயம் குறைகிறது அலைச்சல் குறைகிறது டென்ஷன் குறைகிறது உங்களுடைய மன எண்ணங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நல்ல சுபகாரியங்களை செவ்வாய் புவன் செய்து வைக்கப் போகிறார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவே ஆல் பட்டனை அழுத்தீங்க நன்றி